அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்த சிபிஎஸ்இ 12வகுப்புக்கான பொதுத் தேர்வு நடத்துகிறத பற்றின ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12வகுப்பு பொதுத்தேர்வு வந்து ரத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நமது பாரத பிரதமர் அவர்கள் கூறியிருக்கார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாணவருடைய நலனும் பாதுகாப்பும் தான் முக்கியம் இந்த கொரோனா காலகட்டத்தில். ஸோ அதனால் வந்து இந்த 12வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ இதனால் இந்த மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலும் இருந்த இந்த 12வகுப்பு பொதுத்தேர்வு பற்றின பயம் வந்து இனிமேல் தேவையில்லை, அதை பற்றின குழப்பங்கள் எதுவுமே இனி இருக்காது. ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதாவது 12வகுப்பு சிபிஎஸ்இ 12வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு அப்போ என்ன மாதிரியான மார்க் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மார்க் பற்றின ஒரு வடிவமைப்பை வந்து அடுத்து வெளியிடுவாங்க. அது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சப்போஸ் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மார்க் சிஸ்டத்தில் இவங்களுக்கு மாணவர்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால், இந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்ச உடனே ஸோ அவங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுத நினச்சாங்கன்னா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் நம்ம தமிழக அரசு என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 12வகுப்பு பொதுத்தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா இந்த மார்க் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியும், அதனால் மார்க்கு ரொம்ப முக்கியம், அதனால் தேர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் நேற்று என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ இதோட முடிவு என்ன, மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அடுத்து நாங்கள் முடிவு சொல்லுவோம், முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து ஒரு ரெண்டு நாள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி சிபிஎஸ்இயில் 12வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பாரத பிரதமர் தெரிவிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம தமிழகத்தில் 12வகுப்பு பொதுத்தேர்வு நடத்துகிற பற்றி என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு ஆலோசனை கிட்டோம் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னிலையில் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம தமிழக முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் தலைமையில் வந்து நாளைக்கு ஒரு பொது கூட்டம் நடைபெறுகிறது. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு முடிவெடுத்து நமக்கு நாளை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.